Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வயிறு உப்பி வரும் தொப்பையை இயற்கையாக குறைப்பது எப்படி வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். அதிகமான உணவை உட்கொண்ட பின்பு செரிமான பகுதியின் வெவ்வேறு இடங்களில் உள்ள தசை பகுதிகள் அசைய முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் வயிறு உப்பி காணப்படுகிறது. அந்த வேளைகளில் வயிற்று பகுதிகளில் கோளாறுகள் மற்றும் அழுத்தம் அதிகமாகும். போதிய அளவு உணவின்மை, உணவின் மீதுள்ள வெறுப்பு மற்றும் உணவுகளின் உட்பொருட்களின் தன்மையால் வயிறு உப்பி போகிறது. இதனால் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் இவற்றை இயற்கையாக குணப்படுத்த முடியும். குறைந்த நேரத்தில் வயிறு உப்புவதை குணமடைய செய்யும் வழிமுறைகள் பற்றி இப்போது பார்ப்போம். உணவை செரிமானம் அடைய செய்ய உடலுக்கு நேரம் தேவைப்படுகிறது. இதனால் நாம் உணவை மெதுவாக உட்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ப்ரோபயாட்டிக் எடுத்துக்கொள்வதனால் செரிமான பிரச்சனைகளை தீர்த்து வாயு உருவாகுவதை தடுக்கும். உணவு ஒவ்வாமையாலும் வயிறுப்ப செய்கிறது. குளூட்டோன், லாக்டாஸ், கோதுமை, ஃப்ரக்டோஸ், முட்டை இவையே அதிகளவில் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் உணவுகள். எனவே இவற்றை தவிர்த்தல் சிறந்தது. கொழுப்பு பொருட்கள் செரிமானமடைய தாமதமாகும். எனவே இந்த பொருட்களை குறைவாக உட்கொள்ளுதல் சிறப்பானது. சர்க்கரை அதிகமுள்ள சோடா, சக்தி தரும் பானங்கள், மதுபான வகைகள், வயிறுப்புதல் போன்ற பல செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இவற்றை உட்கொள்வதை குறைப்பதுடன் சர்க்கரை இல்லாத உணவுகளிற்கு முக்கிய இடத்தை கொடுத்தல் சிறந்தது. செரிமானம் அடையாத மா பொருட்களையே, அதாவது ஃபோட்மேப் என்கின்றனர். இவை குடலில் கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இதனால் 16% மேற்பட்டவர்கள் செரிமான தொகுதி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். வயிறு உப்புவதனால் மலச்சிக்கல் ஏற்படுவது பொதுவானதே. அந்த வேளைகளில் உடலில் மக்னீசியத்தின் அளவை மேம்படுத்துவதுடன் உடற்பயிற்சி செய்து வருதல் சிறந்தது. கார்பனேட் படுத்திய பான வகைகளில் வாயுக்கள் அதிகளவில் கரைந்து காணப்படும். இவை வயிற்றை அதிகளவில் உப்பச் செய்கிறது. உணவை செரிமானம் அடைய செய்யும் நொதிகளின் நிரப்பிக்களை உட்கொள்வதனால் செரிமானம் இலகுபடுத்தி வயிறு உப்புதலை குறைக்க முடியும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.